ஹாய், ஸ்டாக் மார்க்கெட்டை புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது. நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக ஃப்ரீயாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் தொடர்ந்து சில வருடங்களாக ஃப்ரீயாகவே வழங்கிட்டு வரோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ஃப்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் வழங்குறதுக்கான முக்கியமான நோக்கமே ஸ்டாக் மார்க்கெட் உள்ள புதுசாக வரவங்க அவங்கள நம்புறதை காட்டிலும் வேறு யாராவது ஒருத்தவங்க கைடன்ஸ் பண்ணி அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வழங்குவாங்களா அப்படின்னு சொல்லி வராங்க. பட் அது ரொம்பவே தவறான விஷயம். தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இப்போ வர ஜூலை மாதமும் நாங்கள் ஃப்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது எந்தெந்த தேதிகள் நடக்குது, எப்பப்போ நடக்குதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் உங்களுக்கு 3 லெவலாக நடக்கும். 1 ஃபவுண்டேஷன், 2வது இருக்கிறது இன்டர்மீடியட், 3வது இருக்கிறது அட்வான்ஸ். இந்த 3 கோர்ஸுமே உங்களுக்கு சனிக்கிழமைகளில் நடக்கும். உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்கும். காலையில் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் அப்படின்னு சொல்லி நடக்கும். ரெண்டு செஷன்லயுமே உங்களுக்கு வெவ்வேறு டாபிக்ஸ் கவர் ஆகும். இந்த கோர்ஸ்ல அடிப்படையா இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ல இருந்து நீங்க எல்லாமே படிப்படியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் போறப்பையும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா புரிஞ்சுக்க முடியும். சோ எல்லா கோர்ஸுமே வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு brokerage-free.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் குள்ள வந்துருங்க. சோ அந்த வெப்சைட் எப்படி உங்களுக்கு உள்ள போறதுன்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வெப்சைட் குள்ள வந்துருங்க. வெப்சைட்ல வந்தீங்கன்னா அபௌட் சர்வீஸ் ட்ரைனிங் பிரான்சஸ் அப்படின்னு சொல்லி கீழே மெனுஸ் இருக்கு பாருங்க. அதில் ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங்குள்ளே வந்தவொடனே கீழே வாங்க. அதில் ஜூலைக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். 13ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நடக்க இருக்கு. அதே போல் அடுத்த லெவலாக நடுநிலையில் இருக்க இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு 20ஆம் தேதி நடக்க இருக்கு. அதே போல் அட்வான்ஸ் வந்து July 27ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் மூணுக்குமே நீங்கள் தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் பாருங்கள், அதுக்கு நேராக கிளிக் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களையே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு வந்து இருக்கு பாருங்கள். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி இந்த போர்ட்டலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற பட்சத்தில் சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். அப்படி இல்லை நான் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு வந்து இருக்குது பாருங்கள். இந்த ரெஜிஸ்டர் நவ்வை வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, அது பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு. அதே போல் பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சைன் அப் வித் கூகுள் மூலமா எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் சைன் அப் வித் கூகுள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேப்பில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணவொடனே எனக்கு 2-3 அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கிறனால எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்னு கேட்குது, நான் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுடைய யூசர் நேம், இமெயில் ஐடி, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்னுடைய நம்பரை டைப் பண்ணிக்கிறேன், மொபைல் நம்பரை. அடுத்ததாக வந்து சிட்டி காலம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய சிட்டியை வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பின்கோடு, உங்களுடைய பின்கோடு எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைனா அதை அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளே போவோம். அந்த பேஜுக்குள்ளே போனோடனே கிளாஸ் ஃபீஸுன்னு போட்டு 5000 ரூபா இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே நீங்கள் வரி பண்ண வேணாம், ஏன்னா உங்களுக்காக கூப்பன் கோடு நான் வச்சுருக்கேன். அந்த கூப்பன் கோடை டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் முற்றிலுமே ஃப்ரீயாக இந்த கோர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா ஐ ஹாவ் கூப்பன் அப்படின்னு வந்து இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது டிக் ஆயிரும். இப்போ நான் சொல்கிற அந்த கூப்பன் கோடை நீங்கள் டைப் பண்ணுங்கள், 6ZDGP3 அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறது புரியல அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த கூப்பன் கோடை கொடுக்குறேன், அதில் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிறது இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஜூலை ஆஃபர்னு கீழே வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 5000 டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இந்த கோர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த ரெஜிஸ்டரை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர்
ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதே போல உங்களுடைய எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கும் கன்ஃபர்மேஷனாக மெசேஜ் போயிருக்கும். அடுத்ததான் நான் இப்போ திரும்பவும் ட்ரைனிங் பேஜுக்கு போகிறேன். ஸோ இப்போ ட்ரைனிங் பேஜில் பாருங்கள், நான் ஃபவுண்டேஷனுக்கு நேராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் ரெஜிஸ்டர்டு அப்படின்னு வந்துருச்சு. இதே போல் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் கிளிக் டு ரெஜிஸ்டர் கொடுத்து நான் சொன்ன அதே மெத்தடில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ பாருங்கள், கீழே நீங்கள் வந்தீங்கனாலே இந்த கோர்ஸினுடைய ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் வந்து இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அண்டு கோர்ஸினுடைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கோர்ஸினுடைய பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதே போல் மூணு கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றத நீங்கள் உள்ளே போய் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை மறக்காமல் உங்களுடைய ஃபோனில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களை எங்களால் அனுப்ப முடியும். ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் இதை வந்து நாங்கள் பெய்ட் கோர்ஸாக மாற்றலான்ட்ருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.